நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மள நிறைய பேருக்கு ஆந்தையை பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணலாமா, இல்லை அது ஒரு அலங்கார பொருட்களாக வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதை நம்ம காளி மாதாஜி அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்டா. அம்மா, நான் உங்களோட பதிவுகளில் நிறைய பார்த்துருக்கேன். நீங்கள் வந்து ஆந்தைக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கீங்க. நிறைய பேர் வந்து ஆந்தையை பார்த்தாலே வந்து பயப்படுவாங்க. அதுவும் ராத்திரி நேரத்தில் ஆந்தெல்லாம் வந்து நின்றுட்டு இருந்தாலே பதறி அடித்து ஜன்னல்லாம் சாத்துவாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஆந்தைக்கு வந்து ஒரு முக்கியம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் நம்மளோட பதிவுகளை நிறைய சொல்லியிருக்கீங்க. அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா. கண்டிப்பாக. அனைவரும் சர்வகடாட்சம் பெறுக. ஆந்தைன்றது வந்து பகலில் வந்து உறங்கும், இரவில் விழுத்திருக்கும். அதை பார்த்தா அதுக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க, கோட்டான்னு வாங்க, கோட்டான் கத்துது அப்படின்வாங்க, பயப்படுவாங்க. ஆந்தை கத்துனா உடனே மரணம் ஏற்படும்னுவாங்க. கிடையவே கிடையாது. ஆந்தையா அலறல், இப்போ ஒரு வீட்டில் வந்து ஆந்தை அலறிடுச்சுன்னா லக்ஷ்மி உள்ளே வந்துட்டான்னு அர்த்தம். ஏன்னா லக்ஷ்மியினுடைய வாகனம் ஆந்தை. இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதாவது ஆதிகால படங்கள், ஆதிகால விக்கிரகங்களில் பார்த்தா லக்ஷ்மியோட ஆந்தை விக்கிரகத்தோடு சேர்ந்து தான் இருக்கும். படத்துலேயும் ஆந்தை இருக்கும். நம்ம ஆலயத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், மகாலட்சுமி கூட வந்து ஆந்தை இருக்கும். அதாவது இந்த ஆந்தையினுடைய தன்மை ஞானத்தினுடைய தன்மை. ஆந்தையை வந்து ஒரு படமோ ஒரு விக்கிரகமோ நம்ம உத்து பார்த்தோம் அப்படின்னா நினைவாற்றல் பெருகும். குழந்தைங்களுடைய கல்விக்கு இது ரொம்ப முக்கியம். நினைவாற்றல் ரொம்ப முக்கியம், ஞானத்திற்கு அதிபதி. ஞானம்ங்கிறது வந்து கல்விக்கு மட்டும் இல்லை, ஆன்மீகத்துக்கும் ரொம்ப முக்கியம். அந்த ஞானத்தை தேடி தான் அத்தனை பேரும் அலையிறோம். அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியது இது. இப்போ தீபாவளி வேற வருது. இந்த தீபாவளியில் ஒரு முக்கியத்துவம் வந்து நிறைய பொருட்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த சோழி விளக்கை பற்றி பேசணும், நிறைய பொருட்களை பற்றியெல்லாம் பேசணும். இதில் இந்த ஆந்தை விக்கிரகத்தை வந்து தீபாவளி போது நம்ம குபேர பூஜையிலையோ லக்ஷ்மி குபேர பூஜையிலையோ இல்லை தீபாவளியில் நோன்பு பூஜை பண்ணுறோம் இல்லையோ அந்த இடத்துலையோ இந்த ஆந்தையை வச்சு வழிபாடு பண்ணோம்னா லக்ஷ்மி தேவியின் அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெறலாம். அதாவது கல்கத்தாவில் பெங்காலிஸ் உயிரோடு உள்ள ஆந்தையை கொண்டு வந்து தான் தீபாவளி அன்னைக்கு லக்ஷ்மி குபேர பூஜையே செய்வாங்க. அந்த அது வந்து தொன்று தொட்டு இன்று வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது ஆலயத்துலேயும் அந்த முறை தான், வீட்லேயும் அந்த முறை தான். ஆந்தை வந்து அங்கே அதிகமாக அப்போ வந்து அதை விற்பாங்க. அந்த ஆந்தையை கொண்டு வந்து அந்த லக்ஷ்மி குபேர பூஜையே ஆந்தையை வச்சுக்கிட்டு தான் பண்ணுவாங்க. இப்போ எப்படி முருகனுக்கு வந்து ஒரு மயிலோ வந்து துர்கைக்கு வந்து ஒரு சிங்கமோ இப்படி ஒவ்வொரு வாகனம் இருக்குது இல்லையா, அதே மாதிரி தான் ஆந்தைக்கு வாகனம். ஆந்தை எதனால் அம்பாள் வந்து மகாலட்சுமி தனக்கு வாகனமாக வச்சுருக்கான்னா செல்வத்தை பாதுகாக்கிறது ஆந்தை மட்டுமே. அது வந்து பகலில் வந்து தூங்கிட்டு இரவில் அதை விழிச்சிருந்து அந்த செல்வத்தை பாதுகாப்பாக. ஆந்தை விக்கிரகம் இருக்கிற வீட்டில் திருடு போகாது. காரணம் எதனால் அப்படின்னா அந்த செல்வத்திற்கு பங்கம் வர ஆந்தை விடாது. அதே நேரம் வந்து அந்த குடும்பத்தில் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, எத்தனை கோடிகள் இருந்தாலும் புத்தி இல்லைன்னா தெருக்கோடி. அந்த புத்தியை வைத்து தான் அந்த கோடியை வந்து நம்ம பாதுகாக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியது ஆந்தை. குழந்தைங்களுடைய கல்வி வளர்ச்சிக்கும் சரி, வீட்டில் நம்ம வசதி வாய்ப்புக்கும் சரி, ஆந்தை வழிபாடு ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த தீபாவளியில் வந்து லக்ஷ்மி குபேர பூஜையில் ஆந்தை விக்கிரகத்தை வச்சு வழிபாடு பண்ணாங்கன்னா இன்னுமே ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். ஒரு கேள்வி கேட்டால் அதுக்குள்ளே நிறைய பதில்கள், தெரியாத விஷயங்கள் கூட எங்களுக்காக நீங்கள் சொல்கிறீங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும். அதை நீங்கள் வந்து தெளிவாக வந்து புரிய வைக்கிறீங்க. இதுக்காக தான் இந்த பரிகாரம், இதுக்காக தான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதாவதுமா, குருவின் அருள் இல்லைன்னா திருவருள் இல்லைன்றத நான் எல்லாத்துக்குமே சொல்வேன். நமக்கு வாய்க்கக்கூடிய குருமார்கள் மனம் திறந்து தனக்கு தெரிந்த அத்தனை விஷயங்களையும் தன்னை நம்பியிருக்கக்கூடிய சிஷியங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னும் போது அது அந்த பலனை நான் அனுபவிக்கிறேன். அப்போது என்னுடைய எண்ணங்கள் என்னென்னா, நான் எதெல்லாம் வந்து அனுபவிச்சனோ அது எல்லோருமே அதை அனுபவிக்கணும். ஏன்னா அதாவது நண்பனைப்பார் எதில் தெரியும், கஷ்டத்தில் தெரியும்.
அதே மாதிரி தான் ஒரு குருவாக ஒரு தாயாக நான் அமர்ந்திருக்கிறேன். அப்போது ஏதோ ஒரு இடம் வந்து ஒரு தாய் வீடாக இருக்கணும் இல்லையா, அரவணைக்க ஒரு இடம் இருக்கணும் இல்லையா. அதனால தான் நீ கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் நான் வந்து நான் வாழ்க்கையில் இன்றைக்கி பயன்படுத்தி இந்த உயர்ந்த நிலையில் ஆன்மீகத்திலையும் சரி என்னுடைய வாழ்க்கையிலையும் சரி உயர்ந்திருக்கிறதுனால எல்லோருமே அதை பயனடைய நான் இதை சொல்லிகிட்ருக்கேன். நன்றிக்காக இவ்வளோ ஒரு பொறுமையாக உட்காந்து இவ்வளோ ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஜெய் சாய்ராம். இவ்வளோ நேரம் ரொம்பவே அழகாக நமக்கு ஆந்தையை வச்சு பூஜை பண்ணலாமா அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அம்மா சொன்னாங்க. இதுவரையும் நம்ம யாருக்குமே தெரியாத விஷயம், லக்ஷ்மியோட வாகனம் ஆந்தை தான். ஸோ ஆந்தை மூலமாக செல்வம் சேரக்கூடிய சக்தி நம்மக்கிட்ட இருக்குங்கிறதையும் சொன்னாங்க. ஆந்தையை நம்ம வீட்டில் வச்சு பூஜை பண்ணால் நம்மளுடைய பொருட்களை காவலுக்கு அவங்க இருப்பாங்க, அந்த காவலுக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் நமக்கு தெரியாத விஷயத்த ரொம்பவே அழகாக அம்மா நமக்காக சொன்னாங்க. இதே மாதிரி நிறைய தகவல்களோடு நான் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி.